மடங்கன் பாஸ். ஸோ நம்ம லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாலிவுட் ஆக்டர். ஸோ அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டபர் நோலனோட டெனட் படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆச்சு. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆன்லைன் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா தலைவங்கிட்ட வந்து லியோ பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ டென்சில் ஸ்மித்து, ஸோ அவர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் படத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். டென்சில் ஸ்மித் அவர் பார்த்தீங்கன்னா வந்து லியோ படத்தில் மொத்தம் 3 நாள் நடிச்சிருக்காராமா. ஸோ அவருக்கு தளபதி கூட காம்பினேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்ன்னா, என்னோட மொத்த சீனுமே இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா வந்து தளபதி கூட தான் வந்து இருக்கிற மாதிரி சீன்ஸ் ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். லோகேஷ் கனகராஜ் பற்றியும் தளபதி பற்றியும் கேட்டதுக்கு லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் ஒரு ஃபென்டாஸ்டிக், ஒரு ஃபென்டாபுளஸ் ஒரு டைரக்டர். ஸோ அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியும். ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வந்து செட்டில் நான் பார்க்கவே இல்லை. என்ன வேணுமோ அதை கிளியராக வந்து அவர் ஷூட் பண்ணார். ஸோ இதுதான் வேணும்னு அவருக்கு தெளிவாக தெரிஞ்சதுனால ஸோ எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஷூட்டிங் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். தளபதியை பற்றி கேட்டதுக்கு வந்து, ஸோ அவரோட டெடிக்கேஷன் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு எவ்வளோ வயசு இருக்கும், ஸோ இவர் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர் அண்ட் டெனட்லாம் ஹாலிவுட் படம் கிறிஸ்டபர் நோலன் படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா தளபதியோட டெடிக்கேஷனை பார்த்துட்டு ஸோ அவ்வளோ சின்சியராக டெடிக்கேட்டடாக வந்து செட்டில் இருந்தார். ஸோ அவர்கிட்டருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆக்டர் தளபதி அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த படம் லியோ படம் பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, ஃபென்டாபுளஸ் மூவி, நீங்கள் படம் பாருங்கள் தெரியும், ஃபென்டாபுளஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து இவர் பேரை போட்டு சர்ச் பண்ணுறப்போ லியோ படம் இவரோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் ரோல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது உண்மையாக இருக்கலாம், பொய்யாக கூட இருக்கலாம். ஸோ அது யார் வேணால் எடிட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அது வந்து ஜட்ஜ் ரோல் பண்ணுறாரு லியோ படத்துலன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்ன நமக்கு படம் பார்க்குறப்ப தான் தெரியும். பட் கண்டிப்பாக ஒரு 3 நாள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் இம்பார்ட்டண்ட்டான சீன் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த சீனில் தளபதி கூட வர மாதிரி ஒரு சீன் வந்து இவருக்கு இருக்கு போல். ஸோ என்ன ரோல் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதுலாம் வந்து இவர் சொல்லலை, படம் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஆள் இவர் படங்கள், இவர் எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு அவரோட பேக் ஸ்டோரி நமக்கு தெரியாது. பட் கிறிஸ்டபர் நோலன் படத்தில் நடிச்சிருக்காரு அது மட்டும் நமக்கு தெரியும். பாலிவுட் ஆக்டர் இவர், இவரோட ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி தான் தெரியுது. ஸோ அவர் தளபதியை பற்றி இந்த மாதிரி அவர்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கர டெடிக்கேஷனான ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ உண்மையுமே வந்து நிறைய பேர் அவர் கூட யார் ஒர்க் பண்ணாலும் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, பயங்கர டெடிக்கேட்டட், பயங்கர சைலண்டான ஆள். பட் ஆனால் வந்து கேமரா முன்னாடி போனால் மட்டும் பயங்கர ஃபயராக இருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இவரும் வந்து தளபதியோட டெடிக்கேஷன் பற்றி வந்து சொல்லியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் எல்லாருமே சொல்கிறது, ஸோ எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது, அவர் வந்து கிளியரான ஒருத்தருங்க. ஸோ அவருக்கு என்ன வேணுமோ அது தெளிவாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கேட்குறப்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அண்ட் படத்தை பற்றி கேட்டப்போ ஃபென்டாபுளஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், எல்லாருமே வந்து வெறியேற்றிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த போஸ்டரே ஆல்ரெடி பார்த்து எல்லாம் பயங்கரமாக வந்து எக்ஸைட் ஆகிருக்கிறோம். ஸோ அடுத்தடுத்து அப்டேட் வரப்போகுது. ஸோ இதுக்கடையில் இவர் வேறு அப்படி சொல்லியிருக்கிறாரு, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வெயிட் பண்ணுறோம் லியோ லோக்கி என்ன குக் பண்ணார்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடு முடிச்சுக்கிறேன், நம்ம நாளைக்கு அடுத்து வச்சுக்க வேண்டியிருக்கேன்.